என்ன மயிர புடிங்கிட்டு இருந்த இத்தனை வருஷம்? உன் படம் ஹிந்தில வரலையா? செல்ஃபிஷ் ஒன்னா நம்பர் கரெக்ஷன் பார்ட்டி நீதான். இந்த நீட் எக்ஸாமுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆதரவு தெரிவிச்சு ஒரு புத்தகம் வெளியிட்ட நாய் தானடா நீ. நீ மட்டும்தான் ட்ரஸ்டியா, வேற எவனும் இல்லையா? உங்க அப்ப சிவகுமார்னு ஒரு மரியாதை இருக்கலா? பொன்மகள் வந்தால் படத்துக்காக தஞ்சாவூர் மேட்டர் எடுத்தா உன் பொண்டாட்டி ஜோதிகா. இன்னைக்கு அடுத்தது சூரியரை போட்டுருங்கிறது ஓடிடியில ரீல்ஸ் பண்ண போறோம்னு அறிக்கை விட்டுட்டீங்க, அதுக்கு ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க. நான் உண்டு தான் சினிமா துறை உண்டுன்னு இருங்கடா. என்ன மைத்துக்கு தேவையில்லாத ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? உன் கூட மட்டும் நான் பிறந்திருந்தேன், தலையில கொட்டிய நான் வளர்த்திருப்பேன்டா. கொய்யால நீங்க எல்லாம் யாரு தெரியுமா ஃபாலோ பண்றீங்க? அந்த கன்னடத்தான் ரஜினிகாந்த் இருக்கான் பத்தியா, அந்த ஆளை ஃபாலோ பண்றீங்க. ஏய், நீட்ங்கிறது தப்பு ரைட்ங்கிறது தேவையில்லடா. உனக்கு இது தேவையா? நீ ஒரு நாள் என்ன புடிங்கிட்டு இருந்த? நான் உங்க ஆகாஷ் சுதாகர், திரைப்பட இயக்குனர். மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த நீட் அலௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு மூணு குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை ஊடகங்கள்லேயும் பத்திரிகைகளையும் பார்க்கும்போது என்ன அறியாமல் கண்ணீர் சிந்திய பொழுதுகள் எனக்கு மட்டுமே தெரியும். அடுத்த ஒரு சில நொடி பொழுதுகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரசியல் நாயகளும் அவையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்க்காம நம்ம நடிகர் சூர்யா, தம்பி சூர்யா, அந்த தம்பியும் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாப்புல. ஏன்டா தம்பி, உனக்கு வேற வேலையே இல்லையா? உன் குடும்பத்துக்கு வேறையே இல்லையா? உங்கள் அப்ப மானத்தை வாங்கணும்னே நீங்கள் கிளம்பிட்டீங்களா? ஏ, உன் கூட மட்டும் நான் பிறந்திருந்தேன், உன் தலையில் கொட்டியே நான் வளர்த்துருப்பேன்டா. அறிவு கட்ட முண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தான் உண்டு தான் சினிமா துறை உண்டுன்னு இருங்கடா. என்ன மைத்துக்கு தேவையில்லாத ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? பொன்மகள் வந்தால் படத்துக்காக தஞ்சாவூர் மேட்டர் எடுத்தா உன் பொண்டாட்டி ஜோதிகா, உடனே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணீங்க. இன்னைக்கு எதிர்ப்பும் ஆதரவும் நிறைய உன் படத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, உன் ஜோதிகா படத்துக்கு, உங்கள் அக்கு உன் பொண்டாட்டி படத்துக்கு. இன்னைக்கு அடுத்தது சூரியரை போட்டுருங்கிறது ஓடிடியில் ரீல்ஸ் பண்ண போகிறோன்னு அறிக்கை விட்டுட்டீங்க, அதுக்கு ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறீங்க. கொய்யால நீங்க எல்லாம் யாரு தெரியுமா ஃபாலோ பண்றீங்க? அந்த கன்னடத்தான் ரஜினிகாந்த் இருக்கான் பத்தியா, அந்த ஆளை ஃபாலோ பண்றீங்க. அந்த ஆள் இப்படிதான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா, அவன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே என்ன பண்ணுவார், நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், வர சட்டமன்ற தேர்தலை நான் எதிர்கொள்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறேன்னு ஒரு ஸ்டாண்ட் அடிப்பாப்புல. இன்றைக்கி கிடையாது, கடந்த 20 வருஷமா 40 வருஷமா நான் கூட அவன் ரசிகர் தான். இன்னைக்கு எனக்கே வயசாகிடுச்சு. இப்போ இன்னைக்குள்ள போனீங்க நீ, அந்த ஆள் ஓல்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாத தம்பி. உங்கள் அப்ப சிவகுமார்னு ஒரு மரியாதை இருக்கடா, ஏன் கெடுக்கிற நீ? ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஏதோ ஆரம்பித்து நீ உன் தலைமையில் நடக்கிறதா அப்படி கதை விட்டுக்கிட்டு தெரியல. அது ஒழுங்கு அழகா செண்டு. அந்த ட்ரஸ்டிஸ் நீ மட்டும்தான் ட்ரஸ்டியா, வேற எவனும் இல்லையா? நான் நிறைய ஊடகங்களில் உன்னை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் ட்ரஸ்டி அல்ல, உன்னை சுற்றி நிறைய பணக்கார பயலுவாக இருக்காங்க, அதில் ஒரு பார்ட் தான் நீ. நீ ஒரு அந்த ட்ரஸ்டோட அம்பாசிடர், அவ்வளோதான். இந்த நீட் எக்ஸாமுக்கு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆதரவு தெரிவித்து ஒரு புத்தகம் வெளியிட்ட நாய் தானடா நீ. அதுக்கப்புறமா ஊரறிய காரி துப்பிட்டு கதவை முடிக்கிட்டு காலில் விழுந்த கொதையா நான் மன்னிப்பு கேட்டேன்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுட்டா? நீ விட்டவன் தான், ஆதரவு தெரிவித்தவனும் இதே சூர்யாதான், எதிர்ப்பு தெரிவித்தவனும் இதே சூர்யாதான். காலங்கள் கடக்கும், காட்சிகள் மாறாது தம்பி, ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்க அப்பன் ஜீவகுமார் தான்டா எங்களுக்கு எல்லாம் குரு, மகா நடிகன். அவனை மிஞ்சினும்லாம் நீ நினைக்காத. தப்பு தம்பி, எந்த விஷயமும் தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. சூர்யா, நீ படிச்சிட்டேங்கிறதுக்காக விவாதம் பண்ணாத. உன் படம் ஹிந்தியில வரலையா? கன்னடத்தை வரலையா? தெலுங்குல வரலையா? ஏன் ஒரு ஒரு படத்துக்கு முன்னாடியும் ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறீங்க? தப்பு சூர்யா, நீங்க ஒவ்வொரு உங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது, அந்த மரியாதை எல்லாம் தரக்குறைவா குலையிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீட் எக்ஸாமுக்கு நீங்க குரல் கொடுங்க, ஆதரவு தெரிவிங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, அது பிரச்சனையே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், மார்ச் மாசத்துல இருந்து
என் அண்ணன் தம்பிங்க என் சொந்த பந்தம் கூத்தாடி கூத்தாடின்னு இந்த அரசியல் நாயங்கள்லாம் நம்மளை காரி துப்பி அவன் பேண்ட பிய நம்ம மேலே வாரி வீசிய அத்தனை கட்சிக்காரனுக்கும் மத்தியில் வாழ வழி இல்லாமல் எத்தனையோ உதவி இயக்குநர்கள் எத்தனையோ நடிகர்கள் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துருக்காங்க. வாழ வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்துருக்காங்க. என்னடா பண்ண நீ அந்த இக்கட்டான சமயத்தில் உன் மனைவியோட பொன்மகள் படத்தால நீ வெளியிட்ட செல்ஃபிஷ் சுயநலம். இன்னைக்கு அடுத்தது உன்னுடைய சூரரை போட்டு படத்துக்காக ஒரு ஸ்டண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. ஒன்னாம் நம்பர் கரப்ஷன் பார்ட்டி நீ தான் சினிமாவோட வைரஸ். தேவையில்லாம எந்த ஒரு வார்த்தையும் விடாத. மூணு குழந்தைங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க தான். நீ ஆதரவு தெரிவிச்சல்ல, புத்தகம் வெளியிட்ட இல்ல, வெளியிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன மயிர புடிங்கிட்டு இருந்த இத்தனை வருஷம்? சுப்ரீம் கோர்ட்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது தானே? மோடி எதிர்த்தோ எடப்பாடி எதிர்த்தோ வழக்கு தொடர வேண்டியது தானே? என்ன மயிர புடிங்கிட்டு இருந்த நீ? என் அண்ணன் தம்பி என் குழந்தைங்க செத்து சுண்ணாம்பானோ? ஏய், நீட்டுங்கிறது தப்பு ரைட்டுங்கிறது தேவையில்லடா. உனக்கு இது தேவையா? நீ ஒரு நாள் என்ன புடிங்கிட்டு இருந்த? பௌத்தரிச்சிட்டோட சொல்கிறேன் தம்பி, சினிமாவை வியாபார நோக்கோடு பாரு. நான் நல்லவன், சமூக சேவகர், மக்களுக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற நாடகம்லாம் ஆடாதீங்க. உங்களுக்குலாம் அந்த தகுதி இல்லை. ரஜினிகாந்துக்கு எப்படி தகுதி இல்லையோ உனக்கும் அந்த தகுதி இல்லை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் பார்த்தேன், வைகோ ஆதரவு தெரிவிக்கலாரு. ஏய், அன்ஃபிட்டான ஒரு தலைவர் தாண்டா வைகோ, அன்ஃபிட். கூட்டணி கட்சியில எச்ச சோறு தின்னுட்டு எம்பி ஆனவன் தான் வைகோ. இன்னைக்கு அவனுக்கு தேவைன்னா எம்பி ஆயிடுவான். நீ ஒரு சிலர் கட்சி, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில கட்சிகள் இருக்காங்க, சொல்லிடுவேன், எல்லாம் ஒரு சிலர் என் நண்பர்களா இருக்காங்க, அதுக்கு தான் பார்க்க வேண்டியது. தன் கட்சியை பத்தி தொண்டர்களை பத்தி எவனும் கவலைப்பட மாட்டியான். எம்பி சீட்டு வேணும், பேருக்கு முன்னாடி எம்பிங்கிற பதவி வேணும்னா எவன் கழுவிட்டு இருப்பாங்க? ஒரு மூணு குழந்தைகளுடைய இறப்பை சாதகமாக்கி உன்னுடைய சூரரை போட்டு படத்திற்காக விளம்பரம் தேடாத தம்பி. உங்க அப்பன் சிவகுமார் மானத்தை வாங்காத. அந்த திரைத்துறையில மகான். உண்மையிலே நீ அவனோட பையனாங்கிறதே எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. எச்ச சோர் மாதிரி நடந்துக்கிற தவறு. பொன்மகள் உன்னுடைய இப்போ பாரத ராஜா ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்காரு, சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சங்கத்தில் அதிகப்படியாக பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, பேச்சு விவாதங்கள் வரும்போது பொன்மகள் வந்தால் படத்தை பற்றியும் சூரரை போட்டு படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ப்ரொடியூசரு, உன் பொண்டாட்டி ப்ரொடியூசரு, உன் தம்பி ப்ரொடியூசரு, உன் சித்தப்பேன் அவரு ப்ரொடியூசரு, எல்லாம் வாங்கடா. சினிமாவை மாஃபியா மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சின்ன படங்களை எவனையுமே வாழ வைக்கிறது கிடையாது. நீங்க ஒரு மூணு குழந்தைங்களோட இறப்பை பத்தி பேசுறீங்க. டேய், லட்சக்கணக்கான திரைத்துறை சொந்தங்கள், நமது சொந்தங்கள், நமது அண்ணன் தம்பி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, லைட் பிடிக்கிறவங்கல இருந்து கிளாப் அடிக்கிறவங்கல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து எல்லாருமே இந்த மார்ச் மாசத்துல இருந்து செத்து சுனாமா போனா. எத்தனை பேருக்குடா நீ உதவி செஞ்சிருக்க? இன்னைக்கு உன் வளம், உன் படத்துக்காக ஒரு விளம்பரம் தேவைப்படுது. கன்னடத்தா ரஜினி பண்ற அதே தப்ப தானடா நீயும் பண்ற. திங்க் பிக், ஆக்ட் லோக்கல். எங்க அண்ணன் எங்க கமலஹாசன் சொன்னது, நான் சொல்லல, அந்த வார்த்தையே அண்ணன் தாங்க கமலஹாசன் சொன்ன வார்த்தை தான். அந்த மாதிரி நீங்க ரொம்ப பெருசா சிந்திச்சு லோக்கலா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. நீட்டு நம்மளுக்கு தேவையா தேவையில்லைங்கிறதுலாம் விவாதம் கிடையாது. உனக்கு இது தேவையா? உன் பொழப்பை மட்டும் பாரு. தேவையில்லாமல் ஒரு விவாத பொருளை கிளப்பி விட்டுட்டு சினிமாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத. இதனால தான் ஊரில் உள்ளவங்களே கூத்தாடி கூத்தாடின்னு கேவலப்படுத்திக்கிட்டீங்க. அவையுமே அவன் பொழப்பை பாருங்க. ஒரு பெரிய உண்மையாக சொல்கிறேன் கேளுங்க, மத்திய அரசு போடும் ஒவ்வொரு திட்டமும் மாநில அரசு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் இஷ்டம். அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஒரு முதலமைச்சரும் தன்னுடைய அரசியல் அமைப்பு கட்டமைப்புக்குள்ள மத்திய அரசு போடும் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு சிங் சாங் போடுறதுனால அவன் போடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீ கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க. இழந்தது என் குழந்தைங்க தான். அரசியல் பண்ணாதீங்கடா. முடிஞ்சா ஆதரவு தெரிவிங்க, இல்லைன்னா எதிர்ப்பு தெரிவிங்க, இல்லைனா வாயை மூடிக்கிட்டு புலப்ப பாருங்க. என்னுடைய 8.5 கோடி தமிழ் மக்களை திசை திருப்பாதீங்க. நன்றி, வணக்கம்.